ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் செந்தில்நாதன். இன்றைக்கி நம்ம காக்ரோச்சோட அனாட்டமி பார்க்க போகிறோம். அனாட்டமியில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டைஜஸ்டிவ் சிஸ்டம், தட் இஸ் அலிமெண்ட்ரி கெனால் இன் காக்ரோச். ஸோ கற்பாம்பூச்சோட அலிமெண்ட்ரி கெனால் டைஜஸ்டிவ் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டைஜஸ்டிவ் சிஸ்டம் அலிமெண்ட்ரி கெனால் ஆஃப் காக்ரோச்சை பொறுத்த வரைக்கும் நம்ம மூணு பார்ட்டாக பிரிக்கிறோம். ஒன்று ஃபோர் கட், முன்னாடி இருக்கிறது மிட் கட், நடுவில் இருக்கிறது மிட் கட்க்கு இன்னொரு பேர் மீசென்டெரான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிண்ட் கட் கடைசியாக இருக்கிறது. ஃபோர் கட், மிட் கட் அண்ட் ஹின் கட். ஃபோர் கட் வந்து பார்த்தீங்கன்னா மவுத்தில் இருந்து இந்த கிசார்டு வரைக்கும் இருக்கிறது, கிசார்டு வரைக்கும் இருக்கிறது ஃபோர் கட். அதுக்கப்புறம் ஹெப்பாட்டிக் சிகே இந்த இடத்துல ஆரம்பிக்குதுங்களா. இதில் வந்து மீசென்டெரான் அதாவது மிட் கட்னு சொல்கிறோம். இந்த ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வளைஞ்சி இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து மிட் கட். மிட் கட் அடுத்து இந்த ப்ளூ கலரில் ஒன்று வரைஞ்சிருக்கோம் பாருங்கள், லைன் லைனாக அப்படியே முடி மாதிரி. அந்த ப்ளூ கலருக்கு அப்புறம் இலியம்னு ஒன்று ஆரம்பிக்குது. இலியத்துலேருந்து ரெக்டம் வரைக்கும் இருக்கிறது நமக்கு ஹிண்ட் கட். இப்போ ஒன் பை ஒன்னாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறது ஃபோர் கட். ரொம்ப ஈஸி, ஒரு ஷார்ட் ட்ரிக் ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்பி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஓசியில் ஜிஹெச்சுக்கு போனார், முடிஞ்சு போச்சு உங்களுக்கு ஃபோர் கட். எம்பி ஓசியில் ஜிஹெச்சுக்கு போனார், நல்லா ஞாபகம் வச்சுங்க. மவுத்து இங்கே நமக்கு தெரியாது, ஏன்னா மவுத்து தரையை பார்த்துருக்கோம், இப்படி இருக்கும் மவுத்து தரையை பார்த்துட்ருக்க மாதிரி. மவுத்தில் அவங்க முதல்ல பைட் பண்ணி சூ பண்ணி ஃபுட்டை சாப்பிட்றாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் ஃபேரிங்ஸ்க்கு வருது, எம் மவுத்து, நெக்ஸ்ட் ஃபேரிங்ஸ்க்கு வருது, தென் ஈசோஃபேகஸ்க்கு போகுது, தென் இதுக்கு பேர் க்ராப்னு சொல்லுவோம், இந்த பேக் மாதிரி இருக்கிறதுக்கு க்ராப், அண்ட் தென் கிசார்டுக்கு போகுது அண்ட் ஹெப்பாட்டிக் சிகே வருது. எம்பி, எம்பினா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், ஓசியில் ஜிஹெச்சுக்கு போனார். ஃபோர் கட் ஃபுல்லாக நம்ம படித்து முடிச்சிடலாம், ரொம்ப ஈஸி, ஓகேங்களா. இப்போ பாருங்கள் இந்த ஸ்டோரியை ஞாபகம் வச்சுக்கணும். எம்பி ஓசியில் ஜிஹெச்சுக்கு போனார். ஃபஸ்ட்டு மவுத்து ஃபுட்டை பைட் பண்ணி சூ பண்ணி உள்ளே அனுப்புது, மவுத் பார்ட்ஸ். மவுத் பார்ட்ஸ் நமக்கு தெரியும் இல்லையா, பைட்டிங் அண்ட் சூவிங் மவுத் பார்ட்ஸ், டைப் ஆஃப் மவுத் பார்ட்ஸ் வந்து நமக்கு காக்ரோச்சில் இருக்குது அப்படின்னு படித்தோம். இந்த இடத்துல நமக்கு எப்படி வாயில் சலைவாக இருக்கோ, சலைவரி கிளான்ஸ் இருக்கோ, அதே மாதிரி இந்த க்ரீன் கலரில் வரைஞ்சிருக்கோம் பாருங்கள், ரெண்டு சைடும் க்ரீன் கலரில் இர்ரெகுலர் ஷேப்பில் வரைஞ்சிருக்கோம்ல, அது வந்து சலைவரி கிளான்ஸ். இர்ரெகுலர் ஷேப்பில் ஷேப் ப்ளஸ் சலைவரி கிளான்ஸ் இருக்குது. இந்த பிளாக் கலரில் வரைஞ்சிருக்கோம் பாருங்கள், அது சலைவரி ரிசர்வாயர். ரிசர்வாயர் அப்படின்னாலே ஃப்யூச்சர் யூஸ்க்கு சேவ் பண்ணி வைக்கிறது, இந்த டேம்லலாம் தண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இங்கே சலைவாவை சேவ் பண்ணி வைக்கும், எச்சை சேவ் பண்ணி வைக்கும், அதான் சலைவரி ரிசர்வாயர். இது வந்து மவுத் கிட்டே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபேரிங்ஸ். ஃபேரிங்ஸ்கிறது இந்த ரீஜன், அவ்வளோதான், இங்கேருந்து இது வரைக்கும் ரொம்ப குட்டியான ரீஜன் தான், ஒரு டியூப் லைக் ஸ்ட்ரக்சர். இப்போ நம்ம வாயில் சாப்பிட்டா நமக்கு ஃபேரிங்ஸ்கிற ஒரு ரீஜன் வழியாக தானே ஃபுட்டு பாஸ் பண்ணி போகுது, அதே மாதிரி இங்கேயும் ஃபேரிங்ஸ் இருக்குது. ஃபேரிங்ஸ் வந்து ஷார்ட் அண்ட் டியூப்லர், டியூப் லைக் ஸ்ட்ரக்சர், அப்போ தான் ஃபுட்டு வந்து பாஸ் பண்ணி போக முடியும். நெக்ஸ்ட்டு ஈசோஃபேகஸ், தின் வால்டு நேரோ டியூபுலர் பேசேஜ். ஸோ அதுக்கடுத்து கொஞ்சம் தூரத்துக்கு இருக்கிறது, அதுவும் தின் வால்டு தான், ரொம்ப மெலிசாக தான் இருக்கும், ஃபுட் பைப்னு நமக்கு சொல்லுவோம்ல, அதே மாதிரி இங்கேயும் ஈசோஃபேகஸ் இருக்குது, அது தின் வால்டாக இருக்குது, நேரோ ரொம்ப குறுகலான கொஞ்சம் தான், ரொம்ப நீளமாக கிடையாது, ரொம்ப குறுகலாக இருக்குது. டியூபுலார் பேசேஜ் அதுவும் பேசேஜ் தான், ஃபுட் பைப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான். நெக்ஸ்ட்டு க்ராப். க்ராப் வந்து லார்ஜ் சாக், சாக்னா பையின்னு அர்த்தம், பேக்னு அர்த்தம். இங்கே பாருங்கள் இந்த பெருசாக வரைஞ்சிருக்கோம்ல, இதுதான் க்ராப். இப்போது பேக் லைக் ஸ்ட்ரக்சர் எதுக்காக இருக்குது, ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு, ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிசார்டு. கிசார்டு வந்து இந்த கப் ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இந்த கப் ஷேப்பில் ரெட் கலரில் வந்திருக்கோம், இதை தான் நம்ம கிசார்டு அப்படிங்கிறோம். இந்த கிசார்டுக்கு இன்னொரு பேர் என்னென்னா ப்ரோ வென்ட்ரிகுலஸ் அப்படிம்பாங்க, ப்ரோ வென்ட்ரிகுலஸ். இட் ஹேஸ் சிக்ஸ் கைட்டினஸ் டீத், ஹெல்ப்ஸ் இன் கிரைண்டிங் த ஃபுட்டு, ஃபுட்டை வந்து அரைக்கிறது, பைட் பண்ணி சூ பண்ணி அனுப்பியாச்சு, கிசார்டில் கூட அரைக்குது, ஃபுட்டை அரைக்குது. அதாவது இந்த கிசார்டை நம்ம கிராஸ் செக்ஷன் எடுத்து இப்படி பார்த்தீங்க அப்படின்னா உள்ள உங்களுக்கு இந்த மாதிரி கைட்டினஸ் டீத், சிக்ஸ் டீத் இந்த மாதிரி இருக்கும், ஓகேங்களா, இந்த மாதிரி ஆறு டீத் இருக்கும், சிக்ஸ் டீத்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்திருக்கும். இதை வந்து கைட்டினஸ் டீத் அப்படிமா, ஒன்றும் இல்லை, இப்படி ஸ்டார் போட்டுக்குங்க, தென் அதை சுற்றி வட்டம் போடுங்க, வட்டம் போட்டுட்டு இதை இப்படி ரப் பண்ணிடுங்க, இப்போது இந்த மாதிரி வருது பார்த்தீங்களா, இது தான், இந்த மாதிரி தான் கிசார்டோட உள் சைடில் இருக்கும், சிக்ஸ் கைட்டினஸ் டீத் இருக்குது, சிக்ஸ் ஞாபகம் வச்சுங்க, சிக்ஸ் கைட்டினஸ் டீத் இருக்குது. இது வந்து ஃபுட்டை கிரைண்ட் பண்ணும், கிரைண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும், நல்லா இன்னும் டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு ஹெப்பாட்டிக் சிகே, ஜிஹெச்சோட கடைசி, ஜிஹெச் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்.
ஹெப்பாட்டிக் சிகே அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா, இட் இஸ் அ ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன். ப்ரொஜெக்ஷன்னா அவுட்வேர்டாக வளர்ந்துருக்கிறது, ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் ப்ரசன்ட் இன் த ஜங்ஷன் ஆஃப் ஃபோர்கட் அண்ட் மிட்கட். இதுதான் ஃபோர்கட்டு. இந்த ஃபோர்கட்டில் கிசார்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம். அண்ட் அதுக்கடுத்து வர்றது மிட்கட்டு, இந்த மீசன்டிரான் ஆஃப் மிட்கட்டுன்னு சொல்கிறோம்ல இது. இந்த ரெண்டுக்கும் இடையில, மிட்கட்டும் ஃபோர்கட்டும் ஜங்ஷன் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல உங்களுக்கு ஹெப்பாட்டிக் சிகே இருக்குது. ஹெப்பாட்டிக் சிகேவோட நம்பர் 6 to 8 பிளைண்ட் டியூபியூல்ஸாக இருக்கும். இதோட ஃபங்க்ஷன் என்னன்னா, டைஜஸ்டிவ் என்சைமை செக்ரீட் பண்ணுறது. ஹெப்பாட்டிக் சிகேவோட ஃபங்க்ஷன் டைஜஸ்டிவ் என்சைம்ஸை செக்ரீட் பண்ணுறது. ஹெப்பாட்டிக் சிகே ப்ரொடக்ஷன் ஆர் சிந்தசிஸ் ஆஃப் டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் மறந்துடக்கூடாது. ஸோ அப் டு திஸ் ஃபோர் கட் வருது. நெக்ஸ்ட் நம்ம மிட் கட் படிக்கலாம். இப்போ மிட் கட்னா நடுவில் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். மிட் கட் இஸ் த லாங்கஸ்ட் பார்ட் ஆஃப் அலிமெண்ட்ரி கனால். டைஜஸ்டிவ் சிஸ்டத்துலேயே பெரிய ஸ்ட்ரக்சர் எது, பார்ட் எது அப்படின்னா மிட் கட் தான். தின் வால்டாக இருக்கும், நேரோ குறுகலான டியூபாக இருக்கும். அந்த டியூப் பாருங்கள், குறுகலாக இருக்குது. அண்ட் டியூப்லார், டியூப் லைக் ஸ்ட்ரக்சர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட், மால்பீஜியன் டியூபியூல். ஆக்சுவலி மால்பீஜியன் டியூபியூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிட்கட் அண்ட் ஹிண்ட்கட் இது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல இருக்கும். அதே ஹெப்பாட்டிக் சிகே ஃபோர்கட் மிட்கட் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல இருக்குது. அதே மாதிரி ஜங்ஷன் ஆஃப் மிட்கட் அண்ட் ஹைண்ட்கட் ஆர் ஹிண்ட்கட் ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல நமக்கு மால்பீஜியன் டியூபியூல்ஸ் இருக்குது. மால்பீஜியன் டியூபியூல்ஸ்க்கும் இந்த ஹெப்பாட்டிக் சிகேக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன தெரியுங்களா? ஹெப்பாட்டிக் சிகேங்கிறது 6 to 8 நம்பர். அதே மால்பீஜியன் டியூபியூல்ஸ் அப்படிங்கிறது 100 to 150 இன் நம்பர். 100 to 150 வரைக்கும் இருக்கும். இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்னென்னா, ஸ்ட்ரக்சரலி இது வந்து பார்த்தீங்கன்னா திக்காக குண்டாக இருக்குது, கொழு கொழுன்னு குண்டாக இருக்குது. இது வந்து பார்த்துங்க அப்படியே ப்ரஷ் மாதிரி, ப்ரஷ்ல இருக்கக்கூடிய பிரிசில்ஸ் மாதிரி ரொம்ப மெலிஸாக இருக்குது மால்பீஜியன் டியூபியூல்ஸ். ஓகேங்களா? அண்ட் நம்பரும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஹெப்பாட்டிக் சிகே 6 to 8, அதே மால்பீஜியன் டியூபியூல் 100 to 150. இங்கே வந்து தே ஹெல்ப் இன் ரிமூவல் ஆஃப் எக்ஸ்கிரேட்ரி ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் ஹீமோலிம்ப். ஹீமோலிம்ப் அப்படிங்கிற லிக்விடில் இருந்து எக்ஸ்கிரேட்ரி வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை வெளியேற்றுறதுக்கு மால்பீஜியன் டியூபியூல் ஹெல்ப் பண்ணுது. மால்பீஜியன் டியூபியூல்ஸ் ஆர் எக்ஸ்கிரேட்டரி ஆர்கன், எக்ஸ்கிரேட்டரி ஆர்கன் இன் ஆர்த்ரோபோட்ஸ். ஆர்த்ரோபோடால தானே காக்ரோச் வருது. காக்ரோச்சோட எக்ஸ்கிரேட்டரி ஆர்கன் எது அப்படின்னு கேட்டால் மால்பீஜியன் டியூபியூல். மறந்துடாதீங்க, மால்பீஜியன் டியூபியூல் மிட்கட் அண்ட் ஹின்கட் மீட் பண்ணுற இடத்துல, ஜாயின் பண்ணுற இடத்துல இருக்குது. திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். இப்போ நம்ம பார்க்குறது லாஸ்ட் பார்ட் ஆஃப் த அலிமெண்ட்ரி கனால், தட் இஸ் ஹைண்ட்கட். இந்த ஹைண்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடர் தென் மிட்கட். மிட்கட் வந்து மெலிசாக இருக்கும், அதை விட நேரோன்னு சொல்லுவோம், குறுகலாக இருக்கும். அதை விட ப்ராடராக இருக்குது ஹைண்ட்கட். இந்த ஹைண்ட்கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 parts இருக்குது, இலியம், கோலன், ரெக்டம். இதை ஹியூமன் பீயிங்கில் இருக்கக்கூடிய ஸ்மால் இன்டெஸ்டைனோட அந்த இலியத்தையும் இந்த இலியத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. தட் இஸ் டிஃப்ரெண்ட், திஸ் இஸ் டிஃப்ரெண்ட். இந்த ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, ஹிண்ட்கட்டில் இருக்கக்கூடிய ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் ஞாபகம் வச்சுங்க. ஐகார், இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச். இலியம், கோலன், ரெக்டம் ஞாபகம் வச்சுங்க. இலியம், கோலன், ரெக்டம், ஐகார் ஞாபகம் வச்சுங்க. ஓகே, இலியம், கோலன், ரெக்டம். இந்த இலியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குட்டியாக நேரோவாக இருக்கும், ரொம்ப சின்ன பார்ட்டாக இருக்கும் இலியம். அண்ட் தென் அந்த ப்ராடர் தேன் மிட்கட் வர்றது வந்து கோலன் அண்ட் ரெக்டம் ரீஜன். ரெக்டம் வந்து எங்கே ஓப்பன் ஆகுதுன்னா ஏனஸில் ஓப்பன் ஆகுது. ஏனஸ் வழியாக அன்டைஜஸ்டட் ஃபுட் வெளியேறும். இந்த இடத்துல கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. மால்பீஜியன் டியூபியூல்ஸ் வந்து எக்ஸ்கிரேட்டரி ஆர்கன், ஆனால் டைஜஸ்ட் பண்ண ஃபுட்டை வெளியேற்றுறது ஒரு ஓப்பனிங் யார் அப்படின்னா ஏனஸ். ஆனஸ் ரெக்டத்துலேருந்து வர ஓப்பனிங். ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆர் தி திங்ஸ் வி ஷுட் ரிமெம்பர். ரொம்ப ஈஸி. காக்ரோச் என்ன பண்ணுது? குனிஞ்சிருக்கு, ஹைபோநைத்தஸ்மோ, வாய் தரையை பார்த்துருக்கு, சாப்பிடுது. வாயில் இருக்கக்கூடிய மவுத் பார்ட்ஸ் வந்து பைட்டிங் அண்ட் சூவிங் டைப். அண்ட் தென் மவுத், மவுத்துக்கு அடுத்து பி, எம்பி, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஞாபகம் வச்சுங்க. பி, பிங்கிறது ஃபேரிங்ஸ். ஃபேரிங்ஸ் கடுத்து ஈசோஃபேகஸ், ஓசி, ஈசோஃபேகஸ் அண்ட் க்ராப். க்ராப்பில் தான் உங்களுக்கு வந்து ஃபுட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிது. அண்ட் கிசார்ட், கிசார்ட் வந்து கிரைண்டர் மாதிரி. அங்கே வந்து உள்ளே வந்து 6 toothed ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர், கைட்டினஸ் டீத் இருக்குது, அது வந்து கிரைண்ட் பண்ணுது கிசார்டு. அதோட ஃபோர்கட் முடியுது. எம்பிஓசிஜிஹெச், இந்த ஹெச்ங்கிறது என்னென்னா ஹெப்பாட்டிக் சிகே. ஹெப்பாட்டிக் சிகே வந்து
ஃபோர் கட்டும் மிட் கட்டும் மீட் பண்ணுற இடத்துல இருக்குது இந்த ஹெப்பாட்டிக் சிகே டைஜஸ்டிவ் என்சைம்ஸை செக்ரேட் பண்ணி உள்ள அனுப்புது. அண்ட் தென் நம்ம மிட் கட் வர அப்படி மிட் கட் தான் லாங்கர் அண்ட் நேரோவர் டியூபியூல். அண்ட் இந்த மிட் கட்டுக்கு முடிகிற இடத்துக்கும் அண்ட் இந்த ஹைண்ட் கட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, கடைசியாக இருக்குது அது ஜாயின் பண்ணுற இடத்துலையும் நமக்கு மால்பீஜியன் டியூபியூல் இருக்காங்க. மால்பீஜியன் டியூபியூல் வந்து எக்ஸ்கிரேட்டரி ஆர்கன் ஆஃப் காக்ரோச். அண்ட் தென் ஹைண்ட் கட்டை பொறுத்த வரைக்கும் மூணு பார்ட் இருக்குது, நேரோ ஸ்மால் இலியம், தென் ப்ராடர் தென் மிட் கட் இருக்கக்கூடிய கோலன் ஐ கார்னியா வச்சுங்க, ஐசிஆர் ஐசிஆர் இலியம் கோலன் ரெக்டம். ஸோ இந்த ரெக்டம் வரைக்கும் வந்துடுது, ரெக்டம் ரீஜன் வந்து ஆனஸில் ஓப்பன் ஆகுது, டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஓவர். ரொம்ப ஈஸி ஃபார் காக்ரோச். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.